baby, don't worry, what you know. What you do. Real. Welcome to this video, guys. So in the video on the other pathi paaka porom pathina vandu or Hariscar vandu eppadi vandu headshot adikkara abindha pathi indha full video vandu paaka porom. So in the video poosa paakuranga marakama vandu subscribe pannunga. So vandu Hariscar vandu mobile velaandittu irundhar ipo vandu pc la kalakkiittu irukkar desert illa. So nama channel poosa paakuranga subscribe panna marandradinga. So vandu support mobile players, guys. So vandu indha video paathirukku pidichirundha vandu like panna vandu marandradinga. So vandu idha vandu nama Hariscar bro oda id vandu. So idha vandu open panni nama vandu paakalam. So vandu evlo vandu headshot vechirukkar appo. So vandu சிஎஸ் ரேங்க்ல பார்த்தோன்னா வந்து 53 வச்சிருக்காரு ஹெட்சாட் ரேட்டு. 53 ஹெட்சாட் வச்சிருக்க இவர் வந்து பேனல் யூஸ்னு சொல்லி ஊருக்குள்ள ஃபுல்லாக ஒரே பேச்சாக இருந்துச்சு. வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஐடி. ஸோ இப்போ நம்மளோட ஐடியில் எவ்வளோ ஹெட்சாட் வச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சிஎஸ் ரேங்க்கில் வந்து 91 வச்சுருக்கோம். ஸோ அவங்களே அவரும் வந்து பேனல் யூஸர்னு சொல்லுறாங்க. அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா ப்ரோ இவன் வந்து ஸ்கிரிப்ட் யூஸர் ப்ரோ. ஸோ வந்து போன வீடியோக்கு தான் இந்த கமெண்ட் வந்துருந்துச்சு, கைஸ் இவன் ஸ்கிரிப்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னையா பண்ணுறது, ஹெட்சாட் அடித்தா வந்து ஸ்கிரிப்ட் யூசர் ஹேக்கர்னு சொல்லிடுறீங்க, அழுத்தி பிடிச்சா பாட்டு நூப்பு உனக்கு எதுக்கிட்ட யூடியூப் சேனல் சொல்கிறீங்க, மனசை என்ன தான் செய்யணும் கடைசியில். இதே வெளி சேர்வதுக்காரன் அடிச்சிருந்தேன்னா ப்ரோ மை இன்ஸ்பிரேஷன் ப்ரோ வேறு லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்க, அதே உள்ளூர்காரன் அடித்தானா உனக்கு ஹேக்கர் சொல்லிடுறீங்க எதுக்கு. ஸோ வந்து வாங்க நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ள போகலாம், அதை எப்போவுமே மாற்ற முடியாது நம்ம தமிழ் கம்யூனிட்டியில். ஸோ வந்து ஹரிஸ்கார் இப்போ வந்து எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனலாக் வந்து யூஸ் பண்ணுறாரு, ஏன்னா வந்து பிசியில் வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ வந்து அனலாக யூஸ் பண்ணி வந்து ஏமை லாக் பண்ணுறாரு, நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அவரும் ஏமை லாக் பண்ணுறாரு. ஸோ வந்து எனிமியோட லெஃப்ட் சைடில் வந்து ஏமை லாக் பண்ணுறாரு, எனிமியோட லெஃப்ட் சைடில் ஏமை லாக் பண்ணுறது நம்ம ஏகப்பட்ட வீட்டில் சொல்லிப்போம். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கரெக்டாக வந்து ஃபயர் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனலாக்லேருந்து வந்து கையை எடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அனலாக்லேருந்து கையை எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணணும். ஸோ வந்து ஹிட் பாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, நான் அது இந்த வீடியோ கடைசியில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ வந்து ஹிட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, உங்களோட ஃபோனில் வந்து இருக்கிற சென்சிட்டிவிட்டிக்கு ஹிட் பாயிண்ட் தெரிஞ்சிட்டுனா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆட்டோ ஹெட்சார்ஜ் மாதிரி வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து படுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு கூட அது வந்து ஸ்விட்ச், இது வந்து ஹிட் பாயிண்ட்டு, ஸ்விட்ச்சு வேறு ஹிட் பாயிண்ட் வேறு, நம்ம ஹரிஸ்கர் யூஸ் பண்ணுறது வந்து ஹிட் பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்கள் இதில் அடிச்சு காட்ட பாருங்கள், அனலாக் யூஸ் பண்ணுறோம், ஏம் லாக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், அனலாக் யூஸ் பண்ணுறோம், ஏம் லாக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம். ஸோ இது எப்படி மேலே பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் வந்து அனலாக் எடுத்துக்கோங்க. ஸோ அனலாக் மேலே கையை வச்சுட்டு அங்கங்கே லெஃப்ட் ரைட் வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்போது வந்து ஆப்போசிட்டில் இருக்க எனிமையால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹெட் அடிக்க முடியாது, ஏன்னா நம்மளோட ஹெட் வந்து அங்கேயும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹெட் அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்ட கேம் ப்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ராக் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிகிட்டே இருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தன்னால் போய் வந்து ஹெட்டில் லாக் ஆகும். ஸோ கன் சுவிச் பண்ணிடணும். ஸோ வந்து எனிமி வந்து லெஃப்டாக ரைட் மூவ் பண்ணுறா அப்படின்னா வந்து லெஃப்ட்லேயும் ரைட்டில் மூவ் பண்ணுறனா ரைட்லேயும் வந்து ஃபயர் பட்டன் வந்து ட்ராக் பண்ணணும். போன வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இதுவும் பண்ணணும். ஸோ அந்த ஹிட் பாயிண்ட் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அது பார்க்கலாம். ஸோ ஹிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், குறிப்பிட்ட தூரத்தை நின்றுக்காங்க. ஸோ அதேமாதிரி அனலாக் யூஸ் பண்ணி வந்து ஏமை லாக் பண்ணிட்டு வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது தன்னால் வந்து ஹெட்டில் விழும் பார்த்தீங்களா, அதான் உங்களோட ஹிட் பாயிண்ட். அந்த மாதிரி கரெக்டாக தலையில் பட்டதுக்கு அப்புறமா வந்து கன் சுவிட்ச் வந்து பண்ணணும். இது குறிப்பிட்ட தூரத்துலேருந்து பண்ணி பண்ணி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்ட போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ கிட்ட பண்ண பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹெட்சாட் விழும். கொஞ்சம் ஸ்பீடை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும், வழக்கமாக தூரத்தில் இருக்கிறதோட கிட்ட போனோன்னா ஸ்பீடை வந்து அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளோஸ் போங்க, நீங்கள் ஒரு ஸ்பீடு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு விழலை அப்படின்னா வந்து நீங்கள் டிபியை கூட்டி ஆகணும், கண்டிப்பாக டிபியை கூட்டி ஆகணும். ஒருவேளை தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் டிபியை குறைச்சாகணும். ஸோ வந்து காமிச்ச மாதிரி வந்து வீ ட்ராக் யூஸ் பண்ணுங்கள் கிட்ட போயிட்டு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீ ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது கிட்ட இருந்து ஈஸியாக வந்து புல்லட் தலைக்கு போகும். இதை பார்க்கும்போது என்ன ப்ரோ இது கிராஸோட தலைக்கே போகல ரெட் மார்க் வரும்னு உங்களுக்கு டவுட் வரலாம், அது வந்து அப்படி தான் எங்கள் நீங்களே சுட்டு பாருங்கள் அப்படி தான் ஒன்று இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு போடுறாங்க இப்போ ஒரு கமெண்ட்டை. ஸோ நீங்கள் அடிச்சு அடிச்சு இதில் வந்து நம்மளை ட்ரைனிங் எடுங்க. ஸோ அனலாக ரொட்டேட் பண்ணி அடிங்க, அதுதான் வந்து ஹரிஸ்கார் யூஸ் பண்ணிட்டுருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ட்ரைனிங்கில் போய்ட்டு டேரெக்டாக வந்து அடிச்சு கட்டுற பாருங்க, ஹரிஸ்காரோட ட்ரைனிங் அப்படியே இருக்கும் பாருங்க, அது அவரோட கேம் ப்ளே அப்படியே நான் கொடுக்குறேன். ஸோ வந்து அவ்வளோதான், அனலாக் யூஸ் பண்ணுறோம், ஏம் லாக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணுங்கள். எனிமி நின்னானா ஸ்ட்ரைட் ட்ராக் தான் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் ட்ராக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் பாருங்கள் எனிமி வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணுறோம், அனலாக்லேருந்து கை எடுக்க வேண்டாம், அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக்கு. ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக வரான் ஸ்ட்ரைட் ட்ராக்கு, அதிகபட்சம் எந்த எனிமி வந்து மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டான் சுடும் போது, அவன் பாட்டு நின்றுட்டு தான் இருப்பான். நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரைட் ட்ராக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஒரு 50% வந்து இனிமேல் வந்து மூவ்மெண்ட் கொடுப்பான். ஸோ நீங்கள் பாருங்கள் நான் சுடுற எல்லா இனிமே அதிகபட்சம் வந்து நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா சுடணும் அப்படின்னு வரும்போது எல்லா இனிமே நின்று தானே ஆகணும். இந்த லெஃப்டாக ரைட் வந்து ஜம்ப்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ப்ரோ பிளேயர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தான் கண்டுபிடிச்சிருவான். ஸோ நின்னா நம்ம தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து ஹரிஸ்கர் வந்து யாரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலான்னு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்பலாட்டோ எஃப்எஃப் ஒருத்தர் உண்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட அவரோட காஸ்ட்யூம் போட்டு தான் வந்து ரீசன்ட் டைமில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட செட்டிங் தான் வந்து இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அப்பலாட்டோ எஃப்எஃப் நினைக்கிறேன். அவரோட பேர் வாயிலே வராதியாக இருக்கும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ வந்து அடுத்த இதே மாதிரி ஏதாவது ஒரு பிளேயரோட கேம் பிளே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.